ஹாய் விவோஸ், இதுக்கு முந்தின வீடியோல அன்லெஸ் மிச்சலோட ஒரு பேய் ஓட்டும் சம்பவத்தை பத்தி தான் சொல்லியிருந்தேன். அதோட பார்ட் டூ தான் இந்த ஒரு வீடியோ. பார்ட் ஒன்ன பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த ஒரு வீடியோல நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். பார்ட் ஒன்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் அன்லெஸ்க்கு 1975 என்ன நடந்துருக்குன்றத ஸ்டாப் பண்ணியிருப்பேன். வாங்க அன்லெஸ்க்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்றத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1975 விஷயங்கள் ரொம்பவே கடுமையாக ஆரம்பிக்குது. அனலிஸ்ட் தான் என்ன பண்றோம் தெரியாம புதுசு புதுசா வினோதமா பல செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அனலிஸ்ட் தான் கண்ணில் படுற சிலந்திகள் ஈக்கள்னு எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. மேலும் தன்னோட வீட்டுல இருக்க புனித படங்கள் கிறிஸ்தவ படங்கள்னு எல்லாத்தையுமே கிழிச்சு அழிக்க ஆரம்பிச்சிருக்கா. அப்போ அந்த சமயத்துல அனலிஸ்ட் கூட இருந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனலிஸ்ட் ரொம்பவே நம்ப முடியாத சத்தத்தோட அழுததாகவும், அது மட்டும் இல்லாம அனலிஸ்ட் தான் கையில வச்சிருந்த ஆப்ல நசுக்கியதுல அது ரூம் முழுக்க தெடிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே பயந்து போன அனலிஸ்டோட குடும்ப உறுப்பினர்கள் புனித ஸ்தலங்கள்ல இருக்க பிரைஸ்ட், அதாவது பேயூட்டும் நபரை போய் அணுகிறாங்க. இதை தொடர்ந்து அனலிஸ்ட் 1975 செப்டம்பர் 24 பேயூட்டும் சடங்கு நடைபெறுது. அப்போ அந்த சமயத்துல என்னதான் நடக்குதுன்னு ரெக்கார்ட் பண்றதுக்காண்டி ஒரு ஆடியோ ரெக்கார்டையும் யூஸ் பண்றாங்க. இந்த ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் நீ ரொம்பவே பயமுறுத்துன்னு சொல்லணும். அத சிலவற்றை உங்களுக்கு நான் பிளே பண்ணி காட்டுறேன். Guardian and protector to thee, the Lord has entrusted the souls of the redeemed to be led into heaven. Pray therefore the God of peace to crush Satan beneath our feet, that we may retain men's battle. Ich hab recht, so dass ich in dem Wald ein bin. Ich trag dir die Rotznase noch so lang, bis es lebt wird. Ist so blöde Wald. இந்த ஒரு ஆடியோ நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அன்லெஸ் தனக்குள்ள ஃப்ளெஷ்மேன்ற பேய் இருக்கதா சொல்லியிருக்கா. அதை பத்தின துல்லியமான வார்த்தையும் இந்த ஒரு ஆடியோல அவர் தெரிவிச்சிருக்கா. இதை கேட்கும் போது அந்த ஃபாதருக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா ஃப்ளெஷ்மேன்றவர் 1500களில் ரொம்பவே மோசமான நடத்தின் காரணமா தேவாலயங்களை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஃபாதர். பேய் ஓட்டும் சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் அன்லெஸ் தன்னைத்தானே சவத்துல முட்டிக்க ஆரம்பிக்கிறா. மேலும் தன்னைத்தானே கடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கா. கூடவே தன்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிச்சிருக்கா. இதனால வேற வழியே இல்லாம அனலிஸ கட்டி வைக்க வேண்டிய நிலைமைக்குள்ளா இருக்கு. அதுக்கப்புறம் அனலிஸ் சுத்தமா சாப்பிடவே மறந்துட்டா. அப்ப அவளோட எடை 35 கிலோ. அனலிஸோட குடும்ப உறுப்பினர்கள் அவளை ஒரு வாட்டியும் கட்டிப்படுத்த முயற்சி பண்ணும் போதும் அவங்க முன்னாடி அவள் ரொம்பவே பலம் வாய்ந்த நபரா தான் காணப்பட்டிருக்கா. இந்த சம்பவம் நடந்து ஒரு சில வாரங்கள்லயே அனலிஸோட முகம் ரொம்பவே சிதந்த நிலைக்குள்ளாகுது. மேலும் அவளுக்கு கடுமையான காய்ச்சலும் ஏற்படுது. அப்போ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த வந்த டாக்டரையும் அவள் சுத்தமாகவே அனுமதிக்கவில்லைன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து 1976 ஜூன் 30 அன்னைக்கு அனலிஸ்க்கு 67வது பேயூட்டும் சடங்கு நடைபெறுது. இந்த ஒரு பேயூட்டும் சடங்குகளை அனலிஸ் தன்னை தயவு செஞ்சு விட்டுரும்படி கூறியிருக்கா. அதுக்கப்புறம் அனலிஸோட குடும்ப உறுப்பினர்கள் அவள் பெட்ரூம் போய் அடுத்த நாள் காலையில் பார்த்துருக்காங்க. இப்போ அனலிஸ் இறந்து கடந்திருக்கா. என்னதான் அனலிஸ் ஆரம்ப காலத்தில் மருத்துவ உதவியை கேட்டிருந்தாலும் பிற்காலத்தில் அதை சுத்தமாக மறுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அனலிஸும் அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தங்களோட முழு நம்பிக்கையை பேயூட்டும் சடங்குகளை தான் வச்சிருந்தாங்கன்னு சொல்லணும். அனலிஸ்க்கு 23 இருக்கும்போது தன்னோட 67வது பேயூட்டும் சடங்குகளை இறந்து போறாங்க. அனலிஸ் இறந்து போனதுக்கப்புறம் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையிலையும் அவளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லைன்னு தான் அந்த ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. பின்ன ஏன் அனலிஸ் இப்படி நடந்துகிட்டாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் நம்மளுக்கு இருக்கு. ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கில் கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மைதீன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.